தமிழரோட ட்ரீசர் விட்டானு சொல்லுங்க. ஹாப்பி பர்த்டே தனுஷான்னு சொல்லி இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். 12:01 ஆகுது. அதை பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சைட்லேயே தனுஷ் அவங்க மிஸ் ஆகிற மாதிரி ஒரு இதில் வச்சுருக்காங்க, லிஸ்டோட காட்டுறாங்க. அடுத்த சீன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளக்காரன் வந்து நம்ம யாரோ ஒருத்தர் சுடுற மாதிரி வராங்க. யாரை சுட போகிறாங்கன்னு ட்ரீசர் பார்த்ததுக்கப்புறம் தெரியுது. அடுத்த இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா வண்டி யாரோ வேகமாக ஓட்டிகிட்டு போகிற மாதிரி தெரியுது. அது தனுஷ் சாராக இருப்பாரா அப்படின்னு கட்ஸ் பண்ணது கரெக்டாக தான் இருக்குது. அதேமாதிரி வெள்ளக்காரவங்க வந்து ஒரு இதில் வந்து நிற்கிற மாதிரி வந்துருக்குது. தனுஷ் சார் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பைக்கை வேகமாக ஓட்டிகிட்டு போகிறாங்க. மிலிட்ரி ஆர்மி வந்து அவங்க துரத்திட்டு போகிற மாதிரி வந்திருக்குது. ஒருத்தர் வந்து அந்த ஸ்க்ரீனில் சிரிக்கிறாங்க. பிரியங்கா மோகன் அவங்க இந்த படத்தில் ஹீரோனாக பண்ணியிருக்காங்க. ஒரு கண்ணை வச்சு பார்த்துட்டு இருக்காங்க, கண்ணை பின்னாடியெல்லாம் எல்லாம் ஓடிட்டுருக்காங்க. அடுத்த சீனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷ் யாரோ பயங்கரமாக சுட்டு தள்ளி பயங்கரமாக தள்ளிட்டுருக்காருன்னு சொன்னாங்க. எல்லாம் அடுத்த சீனில் வந்து பாவமெல்லாம் வெட்டிச்சு பயங்கரமாக தெரிக்கிறாங்க. அந்த சீனில் சொன்ன மாதிரி ஃபாரஸ்ட்டாக அந்த மிலிட்ரியெலாம் வந்து பார்த்திங்கன்னா வேகமாக வந்து பைக்கை ஓட்டி இதை ஓட்டிகிட்டு போகிற மாதிரி வந்திருக்கு வேன்லாம். தனுஷ் சார் வந்து அந்த இதில் கிராமத்துக்குள்ளே நடந்து போகிறாரு. எல்லாத்தையும் சுட்டு சுட்டு தள்ளிட்டுருக்கான்னு சொன்னாங்க. வெள்ளக்காரங்க வந்து இதில் வந்து இடைஞ்சல் கொடுப்பாங்க போல் போலீஸ்காரன் வந்து அது வந்து நம்ம இவங்க வந்து காப்பாற்றுற மாதிரி தனுஷ் சார் வந்திருக்குது. ட்ரீசர் செம்ம சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லுவாங்க. அருண் மதேஸ்வரன் வேறு லோல் பண்ணியிருக்காரு. ஜிவி பிரகாஷ் மியூசிக்கு நிக்க வச்சு பேசியிருக்காருன்னு சொன்னாங்க. செம்மையாக ஒர்க் பண்ணியிருக்காரு. தனுஷ் அவங்க கோபம் வந்து ஒருத்தனை வெட்டுற மாதிரி வந்திருக்குது. இது கேஜிஎஃப் மாதிரியே எடிட் பண்ணிக்கான்னு சொல்லுவாங்க. செம சூப்பராக வந்திருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ட்ரீசரு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அந்த குதிரையில் உட்காந்துட்டு வர சீன்லாம் செம்மையாக இருக்குது. பாம் பிளாஸ்ட் வந்து அதிகமாக வச்சுருக்காங்க. நல்ல ஒரு ஃபாரஸ்ட்டு இதாக இருக்குது. அதேமாதிரி பிரியங்கா மோகன் வந்து அந்த சீனில் வந்து கன் வச்சுட்டு வராங்க. ஃபுல்லாகவே வெள்ளக்காரங்க வந்து எட்டி பார்க்குறாங்க. நம்ம தனுஷாரை போட்டு தள்ளுறக்கு பிளான் பண்ணுறாங்க. இவர் வந்து பொய்யான தகவலை வந்து இவர் மிஸ் ஆகிட்டாரு, இவரை கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஏற்கனவே ஜெயிலில் தான் இருப்பார். இவர் ஒரு தீவிரவாதி மாதிரி இதில் காமிச்சிருப்பாங்க. எல்லாத்தையும் போட்டு தள்ளுற மாதிரி தான் இந்த இது வந்திருக்கு ட்ரீசரில். செம்மையாக தான் இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சது. அடுத்தடுத்த சீனில் வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்குன்னு கொஞ்சம் யோசிக்க வைக்கிற அளவுக்கு போயிட்டுருக்குன்னு சொன்னாங்க. அடுத்து நம்ம தனுஷாரை வந்து பார்க்குறக்காக இவங்க வெள்ளக்காரங்க ஒருத்தவங்க வராங்க. அடுத்து தனுஷாரே வந்து பார்த்திங்கன்னா அதே குதிரையில் வராரு. இன்னொரு டீமோட இதில் எத்தனை பேர் இருக்கான்னு சொல்லி தெரியல. ஆனால் இதில் வந்து முழுக்க முழுக்க ஒரு போரில் வந்து நிறையா வச்சுருப்பாங்க போல். சண்டை காட்சிகளாக நிறையா இருக்குது. தனுஷோட லுக்கு வந்து பார்த்திங்கன்னா செம சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. முழுக்க முழுக்க ஒரு காட்டுக்குள்ளே எடுத்த இது தான் ஷூட்டிங் அப்படின்னு சொல்லி நல்லாவே தெரியுது. அது ஏற்கனவே மதுரையெல்லாம் ஷூட்டிங் எடுத்த பாருங்கள். அதெல்லாம் வந்து நல்லாவே ஃபாரஸ்ட்டு அந்த இதுக்குள்ளே காட்டுக்குள்ளே எடுத்த மாதிரி நல்லாவே தெரியுதுன்னு சொன்னாங்க. அந்த ட்ரீசர் பார்த்தோன்னே கேப்டன் மில்லன் டைட்டில் போட்டு அடுத்த இதிலே அடுத்த சீன்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தனுஷ் சார் காட்டுறாங்க. அந்த பேப்பர் காமிச்சாங்க பாருங்கள். இவர் வந்து ஒரு டெரரிஸ்ட் மாதிரி இது பண்ணாங்கன்னு அடுத்து தனுஷ் சார் ஒரு இதுக்குள்ளே நிற்கிறார் காட்டுக்குள்ளே நின்று அப்படியே ஆன்சர் பார்த்துட்ருக்காரு. அடுத்த சீனில் வந்து பார்த்திங்கன்னா 15 டிசம்பர் 2023 வேர்ல்டு வைஸ் ரிலீஸ் ஆகும்னு சொல்லி கேப்டன் மில்லர் போட்டு டைட்டில் முடிச்சிடுறாங்க. இதை நான் உங்கள்கிட்ட சொல்லி ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.